हाई फ्रेंड्स एलोरुक्कुम वणक्कम एलोरुम एप्पडी इरुक्कींग नम्म इंद वीडियोल एदा पत्ति पार्क्क पोरोम्ना நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்தால் அப்டேட் பண்ணுங்க ப்ரோன்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து அருமையான சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாதுன்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பதவிக்கான வயது வரம்பு கல்வித்தகுதி, ஸோ இந்த பதவிக்கு எப்படி வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க கேட்டிங்களா. ஸோ இந்த பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது போன்ற அனைத்து டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் பதிவுரி எழுத்தர் ரெக்கார்டு கிளார்க் அருமையான போஸ்டிங்கை பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முதல் எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்த்துங்க. நீதித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளார்க்கு சமையலர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா 8th வகுப்பு தேர்ச்சிக்கு நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வசிப்பவராக இருக்கணும் ரைட்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க ரைட்டுங்களா. வசிப்பிடத்திலிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக தூரம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றும் பார்த்தீங்கன்னா இணைக்க சொல்லியிருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துவம் திட்டத்தில் வட்டார அளவிலான கணினி இயக்குபவர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5/7/2022 அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த விண்ணப்பப்படித்து பூர்த்தி செஞ்சுருங்க, மறக்காமல் உங்களுக்கு சைனாக போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் சான்றோப்பம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு காலத்தில் கேட்டிருப்பாங்க, 10th பார்த்தீங்கன்னா வசிப்பிடத்திலிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக தூரம் கிலோமீட்டரில் வந்து கேட்டிருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி மற்றும் ராதாபுரம் ஆகிய 2 ஊராட்சி ஒன்றியங்களில் 1 ஊராட்சி ஒன்றியத்தில் 1 வீதம் 2 பணிகள் சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் வட்டார அளவில் கணினி இயக்குபவர் பிளாக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கான அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மாதம் 1 ₹12,000 சம்பளம் வந்து தராங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் 1/7/2022 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 21 முதல் 40 வயது கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும், கணினி இயக்குவதில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்பி வைக்க வேண்டும் ரைட்டுங்களா. ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5/7/2022 விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிற திருநெல்வேலி அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் ரைட்டுங்களா. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸு. ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. வீடியோ நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.